லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லையும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்பில் பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்தியா கிளிப்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா கிளிப்ஸ் உடைய லாஸ்ட் இன்டர்வியூவோடவே வந்து இப்போ யூ சீ மோர் லீன். அப்படிங்கிற விஷயம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா? ஐயோ, மீம்ஸ் எல்லாம் போட்டு போட்டு இருக்காங்களே எனக்கு. வெரி பிக் வைரஸ் இன் அவர் சொசைட்டி ரைட் நவ். ஏன் தெரியாது, அவங்க ஒரு பர்சனல் ஜாபா எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் பாடி மேல காமெண்ட் பண்றதுக்கு. ஏதோ அவங்க காமெண்ட் பண்ணிட்டு அது லைக் ஓகே மை ஜாப் இஸ் டன் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. அப்போ ஷெரின் அழகியா சுரா, இப்போ ஷெரினை பாரு என்ன ஆயிடுச்சு, என்ன இப்படி பண்ணி புட்டி மாதிரி ஆயிட்டா, இந்த மாதிரி தேர் வாஸ் சம் வெரி ஹார்ஷ் திங்ஸ் பீயிங் செட் அபவுட் மீ அண்ட் மை பாடி. பர்சனலா அட்டாக் பண்றாங்க, ஸோ அந்த ஃபீலிங் டெஃபினெட்லி இருக்கும். ஐ ஃபீல் பேட் அபவுட் இட், ஐ ரிமெம்பர் கிரைங் அபவுட் இட். Hi, hello and welcome to all the India Glitz viewers out there. This is VJ Anamali and இன்னைக்கு நம்ம கூட the very gorgeous Sherin அவங்க தான் இருக்காங்க. வணக்கம், welcome to the show. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு குவாரண்டைன் டைம்ஸ்? ஃபர்ஸ்ட் மந்த் ஓகே, எல்லாம் ஜாலியா இருந்தோ ஓகே. குவாரண்டைன் இது வந்து செல்ஃப் பில்ட் பண்றதுக்கு ஒரு டைம் இது, அண்ட் யூ நோ let's find ourselves and let's be better and motivation ella irundathu. Time poga poga edhu sunday edhu monday edhume theriyame ore veetle oru 3.5-4 months a okkandit irukko, adu mind ku appadi irritating a irukku. India girls nudiya last interview odave vandu ipo you seem more lean. தெரியும். குவாரண்டைன்லயும் எனக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின் ஆகல. பிகாஸ் நான் பிக் பாஸ்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு பழக்கம் இப்போ இருக்கும், அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அதை மீறி எனக்கு போக முடியல, லைக் ஈட்டிங் லெஸ் குவான்டிட்டி. வீட்டில் இருக்கிற வேலை எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், எங்க மம்மி எனக்கு. ஸோ அதுதான், இந்த ரூம் கிளீனா இல்லாந்து அதுக்கு வேற அடி வாங்கணும். ஸோ எவ்ரிடே பெருக்கிறது, வைப்பிங், ஸ்வீப்பிங், ஸ்வாப்பிங், மேக்கிங் பெட், வாஷிங் மெஷின், குக்கிங், இதுலயே ஃபுல் டே போயிடும். ஸோ இவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கு, இங்க இந்த வெயிட் கெயின் ஆகும். அப்ப எக்ஸ்ட்ரா எக்ஸசைசஸ் அதுவும் பண்றீங்களா இல்ல இதுலயேவா? ஐ வர்க் அவுட் லைக் 3 டேஸ் a week, தட்ஸ் இட். அவ்வளவுதான், 3 to 4 days sometimes, but that's it. And yoga pannidva, meditation every day pannuva, but I do some surya namaskars and stuff 3 to 4 days a week. Actually neenga full day neenga active a irundha adhe podum if you ask me. And concentrated workouts, like I said, unga eating habits neenga change pannite pona unga metabolism appadiye increase aayite irukum. So appo you know, true, you'll just burn off fat without even knowing it. that's true. Wonderful. Yeah. So I think that is a secret. Ipodiki in the final stage fulla go through panni. That is the secret. Enga mummy unga mummy ya maathukonga. Avlo vela kudupanga ungalku every day. And ella weight loss ella aidum. Total loss abdinga mari. Total loss adi idu pannala na. Okay, wonderful. Body shaming abdingra vishayam vandu neenga face panningala. Endalavukku abdi face panninda?
பண்ணீங்களான்னு கேக்குறீங்களா? ஐயோ மீம்ஸ் எல்லாம் போட்டு போட்டு இருக்காங்களே எனக்கு. எப்படி இருந்துச்சு ஜெனரலா அந்த ஒரு டைம்ல? ஹவ் டு யூ ஹெல்ப் யுவர் செல்ஃப் ஜெனரலா? ஏனா many people go through. Honestly, I'll definitely body shaming I think is a very big virus in our society right now. And நிறைய பேர் வந்து ஏன் தெரியாது அவங்க ஒரு பர்சனல் ஜாபா எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் பாடி மேல காமெண்ட் பண்றதுக்கு. ஏதோ அவங்க காமெண்ட் பண்ணிட்டா அது லைக் ஓகே மை ஜாப் இஸ் டன் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு. அண்ட் எவ்வளோ கேவலமான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. எனக்கு சொன்ன விஷயங்க, நான் பிக் பாஸ்ல இருக்கும் போது எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது, யாருக்கு என்ன நடக்குது வெளியோ தெரியாது. I'm comfortable with the way I looked, okay? I know why I had put on weight and I didn't care. It's okay, weight thane poido adu varum adu povum, it's like money, it'll come it'll go, so why take so much tension? And na adha pathi yosikkala. I come out and I start seeing all these comments and memes and all of those things. They're like panni kutti velle panni elephant அப்போ ஷெரின் அழகியா சுரா, இப்போ ஷெரின பாரு என்ன ஆயிடுச்சு, என்ன இப்படி பண்ணிக்குட்டி மாதிரி ஆயிட்டா. சோ இந்த மாதிரி there were some very harsh things being said about me and my body. I felt bad for almost 2-3 days. I felt really bad about it. You know, personally attack pandranga, so and the feeling definitely irukum. I felt bad about it. I remember crying about it. Na rendu moonu naal alandirukka adha pathi. But after that I was like okay, idu vandu avanga insecurity pathi da pesudhu, enoda insecurity pathi illa. Ena veedukulla pombodu na enoda body la comfortable ah irundhe, veedukulla indha veliyam varumbodhu na enoda body la comfortable ah da iruken. So na yen avlunu, they are the ones who are bad human beings for talking like that. Yarana alumno na avanga da alumno, not me. So I just went on with my life. But in the maturity enak irukenga ena na vandu illa enoda vaalkile neriya vishayangal paathite irukke. So rendu moonu per or even 1 lakh people enoda ena body shame pandrathu enoda least of the problems. Honestly, na paathirukra vishayangala idu da least of the problem. 2 years depression fight pannit vandirukke. இவங்க என்ன பண்ணி குட்டியான்னு கூப்பிட்டா எனக்கு என்ன, இட் இஸ் லைக் அதை இதுக்கு கம்பேர் பண்ண எனக்கு சிரிப்பு தான் வருது. அப்புறம் பாயிண்ட், ஐ எம் ஓகே வித் இட். நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இப்போ நான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிப்பேன். நிறைய பேர் அப்படி இல்லை, அவங்க வந்து ஒருத்தருக்கு கான்ஸ்டன்ட்லி பாடி ஷேமிங் பண்ணிட்டே இருந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன அமௌண்ட் கான்ஃபிடன்ஸ் கூட போயிடும். அண்ட் அது தேவையா எங்களுக்கு ஒருத்தரை அவ்வளோ கீழே புல் பண்றது? அதனால எங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒருத்தர பாடி ஷேம் பண்றது, ஏஜ் ஷேமிங் பண்றது, இதெல்லாம் பண்றதுனால எங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் அ க்வெஸ்சன். லைக் ஹவு இஸ் இட் ஹெல்பிங் அஸ்? எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்செக்யூரிட்டி அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா? ஓகே, அந்த 2 seconds ஹெல்ப் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த இன்செக்யூரிட்டி எங்கேயும் போகாது. ஸோ நீங்க உங்களே ஃபர்ஸ்ட் திருத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வேற உங்க மேல காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அப்படியே ஹானஸ்டி நான் உங்களுக்கு சொல்ல போனா, ஒருத்தரை பாக்குறீங்க, யூ சே சம்திங் நைஸ் டு தெம், ஓகே, சே பியூட்டிஃபுல் ட்ரெஸ், ரொம்ப அழகா இருக்க, ஆர் சம்திங் நைஸ், ஓகே. அண்ட் அவங்க அந்த ஸ்மைல் பண்றாங்க பாருங்க, அந்த ஸ்மைல் வந்து உங்களுக்கு அப்படியே 20 times எஃபெக்ட் ஆகும். அந்த சின்ன நெகட்டிவ் விஷயம் சொல்லி உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்ல, அந்த பாசிட்டிவ் விஷயம் சொல்லி உங்களுக்கு 200 times அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அண்ட் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு ஃபுல் டே எடுத்துன்னு போவோம். So, optimism, the positivity-க்கு அந்த ஒரு பவர் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்காம எல்லாரும் போய் பாடி ஷேம் பண்ணிட்டு இருந்தா இட் இஸ் நாட் ஃபேர். அண்ட் சைபர் புல்லிங் ஹேஸ் பிகம் டூ மச். கிரிட்டிசைஸ் பண்றது தேவையே இல்லை, இட்ஸ் ஃபைன், ஜஸ்ட் லீவ் இட். பாசிட்டிவா எதுவுமே சொல்றதுக்கு இல்லையே, எதுவுமே சொல்லாதீங்க, இட்ஸ் ஃபைன், அது கூட ஓகே, பட் டோன்ட் பி அன் ஆஸ், தட்ஸ் இட். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. மச் நீடட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல. That's very true, very true. And now, இப்போ வந்து that, of course, நீங்க இது ரொம்ப எஃபெக்ட் ஆல அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க, but now that you lost weight, என்ன ஒரு ஏதாவது ஒரு different confidence அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா இப்போதைக்கு? நான் மும்பைல என்னோட script reading finish பண்ணிட்டு, I came to Coimbatore only for 2-3 days. And at that time, I only picked up 2 t-shirts and 1 pair of pants and I came. Now that I've lost weight, I fit into all of my mom's clothes. எனக்கு அதுதான் beneficial ஆயிருக்கு இப்போ.
சத்தியமா துணி இல்ல. This is my stepdad's shirt. இதுல என்ன ஒரு பிளஸ் வந்திருக்கு. I was like, thank God I lost weight. Elena, in kitta thuniye irukkaade. Na enna potta irpen. It happens. So, okay. It happens. Apart from that, adhu mattum illama. Okay, ungale neenga pictures la ella paakumbodhu andha confidence ella irukku. And ஒரு ஹெல்தி வேல நீங்க weight loss பண்ணிருக்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. And that is the most organic. Important. Definitely. Yeah. Definitely. ஜெனரலா வந்து டிப்ரெஷன் அப்படிங்கிறது how should depression be handled? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஸ்கூல் பீப்புள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இருக்கும் சொல்லலாம். அண்ட் ஸ்பீக்கிங் அவுட் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாவா இருக்கு. நிறைய பேர் வெளியில பேசுறது கிடையாது. வெளியில பேசுறது எவ்வளவு முக்கியம், அண்ட் டிப்ரெஷன் அப்படிங்கிறது எவ்வளவு ஓப்பனா வந்து நம்ம அதை ஃபேஸ் பண்ணோம். எனக்கு வந்து பிக் பாஸ் ஒன்னுக்கே அப்ரோச் பண்ணாங்க. But I didn't go into that because I was depressed at that time. I suffered from depression for 2 years. Before 2 years, I suffered panne. Before na vandu enoda friends ku solradhukku munnale enakku depression a irukku and solradhukku munnale na 2 years suffer panne. After which na vandu or a healthcare professional la meet panni adukapro da I started getting better. And in the weight gain ella nadandhadu during and that time da depression. Okay. Depression is ஒரு ஒருத்தருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிப்ரெஷன் தான் வரும். சில பேர் டிப்ரெஷனோட ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுவாங்க. அவங்க டிப்ரெஸ்ட் ஆயிருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நோ தே வில் ப்ராபப்ளி நோ. ஆனா எனக்கு டிப்ரெஷன் ஆயிருக்குன்னு தெரியாது, பட் ஏதோ சரியில்லைன்னு தான் தெரியும். ஏன்னா அந்த ஹாப்பினஸ் அந்த சேட்னஸ் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி ஏதோ ஒரு கர்டன் போட்ட மாதிரி இருக்கும் உங்க கண்ணு முன்னால. அங்க ஃபுல் வாழ்க்கைய அந்த கர்டன் த்ரூ தான் பாத்துட்டு இருக்கீங்க. கிளாரிட்டியே இருக்காது. பட் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ பண்ணிட்டு இருக்கீங்க. தேர் ஹைலி ஃபங்க்ஷனல் பட் டிப்ரெஸ்ட். அண்ட் சொல்லவும் மாட்டாங்க, பிகாஸ் என்ன சொல்றதுன்னு தெரியாது. என்னோட கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, ஐ ஸ்டாப் டாக்கிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அவங்க பேசும்போது கூட அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு சுத்தமா தெரியாது. திங்க் அபவுட் இட், 2 இயர்ஸ் எனக்கு இந்த நிலைமை இருந்திருக்கு. But when you ask them, they're like, you seemed okay. எனக்கே தெரியாது நான் ஓகேயா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க சொல்ற விஷயம் எனக்கு எனக்கு எப்படி சொல்றது, இட் ஜஸ்ட் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஜஸ்ட் குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஏன் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் புரியல எனக்கு. இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல. There was no problem with money and there was no problem with work. There was no problem with anything. But it's just something I was feeling. Less excited, and less interested. No excitement. There is no excitement. It's just this deep feeling of sadness. ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு sadness, ஒரு உங்க தலை மேல ஒரு dark cloud. But this happened without any reason. Without any... It happened without any reason. Without any reason. Not a heartbreak, nothing. There was no heartbreak. I was in a very happy relationship at that time. And he was taking good care of me, but அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் யார்கிட்டயும் சொல்லல. என்னன்னு சொல்றது, எவ்ரி டைம் ஐ வாண்ட் டு ஸ்பீக் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, ராகுல் கிட்ட சொல்லலா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலா, என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏன் ஃபீல் ஆகுது நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு வாய்ஸ் மைண்டுக்குள்ள, யார் உன்னை நம்புவாங்க, இதெல்லாம் உன்னோட மைண்ட்ல தான் இருக்கு, யூ ஆர் ஜஸ்ட் பீங் டிஃபிகல்ட், மூடியா இருக்கு நீ அவ்வளோதான், யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட் டு, பட் உனக்கு பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். அது உங்களுக்கு சொல்லவும் விடாது. பட் நான் ஒரு வாட்டி அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஆச்சு, பட் ஐ டோல்ட் தம் வாட் இஸ் ஹேப்பனிங். த நெக்ஸ்ட் மினிட் ஐ வாஸ் ஃபீலிங் பெட்டர். உங்களுக்கு டிப்ரெஷன் போற வரைக்கும் அது போகும். தட்ஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் இட். இட் ஹேஸ் அ ஸ்டார்ட், இட் ஹேஸ் அ மிடில், இட் ஹேஸ் அன் எண்ட். பட் அது எண்டுக்கு வர்றதுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் மீட்டிங் அ தெரபிஸ்ட் ஃபார் ஆல் திஸ், அவங்க மேஜிக்லி உங்க டிப்ரெஷன் போயிடாது. பட் ஒருத்தரோட இந்த ஃபீலிங் ஷேர் பண்ணும் போது, ஜட்ஜ்மெண்ட் இல்லாம ஷேர் பண்ணும் போது, த பிக்கஸ்ட் ப்ராப்ளம் டிப்ரெஷன் இஸ் எம்பாரஸ்மெண்ட்.
இட்ஸ் த எம்பாரஸ்மெண்ட். என்னோட வாழ்க்கையில எதுவுமே கம்மி இல்லை, என்னோட வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, நான் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளமா, ஆம் ஐ மென்டலி இல், எஸ் டிப்ரெஷன் இஸ் அ மென்டல் இல்னஸ், தேர்ஸ் நோ டவுட் அபவுட் இட். யூ ஹாவ் டு மீட் அ டாக்டர், ஜஸ்ட் லைக் உங்களுக்கு கோல்ட் காஃப் இருந்தா நீங்க டாக்டர் எப்படி போய் மீட் பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு மீட் தம் இஃப் யூ ஃபீலிங் டிப்ரெஸ்ட். And if it's just a short period of depression, you'll be okay. But the long extended amount of depression that it can get very dangerous also for the person. So, நீங்க வந்து confidence இருந்தா என்ன இல்லைனாலும் you'll be okay. Not confidence, sorry. If you're not depressed, அந்த ஒரு mental heaviness உங்ககிட்ட இல்லைனா யாரு criticize பண்ணாலும் you won't care. No money, no problem. நாளைக்கு money வரும் என்ற ஒரு confidence இருக்கும். So, but depression irunda ungakitta enna irukku, you just don't care. Enakku nadandhathu adhu da, I just didn't care. So yes, with that vandu we come to the end of the show. I think vandu nariya very topics pathi pesirnom, nariya you know issues pathi, but nariya preach pannitena, sorry guys. illa well said abdingra maari dhaan sollom, a different perspective which is much needed abdingra maari kuda sollam. Good that you also spoke up that you went through issues and it is normal abdingradum is something that people out there really need to know. Thank you so much unga time kaga and wish you all the best. Koodi seekram vandha indha quarantine la mudinji ungalku unga projects vandha back on track vandu varum appdi solli India ki sarva manamanda vaazhthukal. Thank you so much, thank you so much guys. Bore pannirundha sorry very much. And enoda weight loss tips vandha na Instagram la poda poren. And please take a look over there. இது ஒரு magical tip எதுவுமே இல்ல, ரொம்ப லாங்கா இருக்கும், but I hope you guys will follow through and I hope it helps. Definitely. Thank you so much. Bye.